அந்த மூன்று அமைச்சர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த சட்டம் அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ வெளியே சொல்லக்கூடிய எந்த பாதுகாப்பையும் உள்ளடக்கிய திருத்தம் அல்ல. அது வாயில் சொல்வது. சட்டத்தில் அது போன்ற எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்போது இருக்கிற சட்டத்திலேயே பல தொழிற்சாலைகளுக்கு சில குறிப்பிட்ட நேர்வுகளில் சில சலுகைகளை தர முடியும், விதிவிலக்கை தர முடியும். அப்படி இருக்கும்போது புதிதாக அந்த சரத்துகளையே ஒத்திவைப்பது, தள்ளி வைப்பது, விலக்களிப்பது என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருவது அபாயகரமானது. ஒவ்வொரு தொழிலாளியும் பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே அதை எந்த காரணத்தை மட்டும் ஏற்க முடியாது என்று எல்லா சங்கங்களும் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய கூட்டமைப்பு சார்பிலே தொழிற்சங்கங்கள், 9 தொழிற்சங்கங்கள் ஒன்றாக நேற்று அமர்ந்து பேசினோம், ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த தீர்மானம் முழுக்க இது திரும்ப பெறப்பட வேண்டும். அரசாங்கத்திடமிருந்து விளக்கம் பெற வேண்டிய எந்த தேவையும் தொழிற்சங்கங்களுக்கு இல்லை. இந்த சட்டம் குறித்து எந்த சின்ன சின்ன திருத்தங்களுக்கு கூட வழியுமில்லை, வாய்ப்பும் இல்லை. ஆகவே சட்ட திருத்தத்தை 65A என்பதை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தையும் கொடுத்திருக்கிறோம், பேசியும் இருக்கிறோம், எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். முதலமைச்சர் இப்போது வேறொரு கூட்டத்தில் இருக்கிறார். நீங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். இந்த கருத்துக்களை, உங்களுடைய உணர்வுகளை முதலமைச்சரிடம் இன்றே எடுத்துச் சொல்லுவோம். அவர் நல்ல முடிவு எடுப்பார் என்று அவர்கள் சொன்னார். அதான் அந்த பேசினாங்க. அது முழுக்க தவறானது என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எந்த லாபம் வரும் என்றாலும் தொழிலாளிகளுடைய ஆரோக்கியத்தோடு, ஆயுளோடு, அவர்களுடைய உரிமைகளோடு அதையெல்லாம் பாதிக்க வைத்துவிட்டு எந்த லாபம் வந்து என்ன புண்ணியம்? அப்படிப்பட்ட லாபம் என்பது கூடாது என்பது ஒன்று. 75 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை நேரத்தை பொறுத்தவரை 150 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னாடியே நடந்த போராட்டங்கள் இதெல்லாம், இவையெல்லாம் உருவாக்கி இருக்கிற உரிமைகளை, இவையெல்லாம் கொடுத்திருக்கிற அந்த சலுகைகளை நம்முடைய நாட்டில், அதே மாதிரி உலக தொழிலாளர் ஸ்தாபனம் 8 மணி நேரம் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. உலக தொழிலாளர் இன்னைக்கு G20 நாம் தான் அதுக்கு தலைவர் என்று நம்முடைய பிரதமர் மாறுதட்டி கொண்டிருக்கிறார். அந்த G20 நாடுகளில் எந்த நாடும 8 மணி நேரத்தை தாண்டி வேலை வாங்கவில்லை. எந்த நாடும், இப்போ எல்லா நாடுகளும் 40 மணி நேரம், 35 மணி நேரம், 37 மணி நேரம் என்று தான் இந்த G20 நாடுகளே இருக்கின்றன. அப்படியானால் வேலை நேரத்தை குறைக்க வேண்டிய காலம், குறைத்து கொண்டிருக்கிற காலம், குறைக்க வேண்டிய தருணம். அதே மாதிரி அவர்கள் சொன்ன பலது வந்து உண்மையல்ல, தவறானது. அரைகுறையாக மேம்போக்காக ஏற்றுக்கொள்ள வைக்க சொல்லப்பட்ட சார்ஜாப்புகள், உதாரணமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரி, அவங்க அங்கே வந்து 12 மணி ஏசியிலே ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, 12 மணி நேரம் வேலை பார்த்தா உடம்புல ஒன்றும் கலப்பெல்லாம் வராது, ஆயர்வெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு காரணம்லாம் சொன்னார்கள். உண்மை என்ன தெரியுமா? ஐடி இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்குள்ளேயே வராது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்குள்ளே போட்டு நீங்கள் திருத்தம் பண்ணால் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அது எப்படி பொருந்தும்? அது சாப்பிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் வரும். இப்படி அவர்கள் கொடுக்குற, அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் எதுவும் சரியானதல்ல, எதுவும் ஏற்கத்தக்கதல்ல. கொடுத்த விளக்கங்கள், தொழிலாளிகள் விருப்ப அடிப்படையில் வேலை செய்யலாம், தொழிலாளிகள் விரும்பினால்தான் 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது வெறும் வாய்வார்த்தை. சட்டத்தில் எங்கேயும் அதற்கான இடமில்லை. எந்த முதலாளியை பார்த்தும் தொழிலாளி எனக்கு விருப்பமில்லை, வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போக முடியுமா? இப்போ உங்கள் நிறுவனங்கள் யாராவது போக முடியுமா? ஆகவே இன்றைக்கு வந்து, இன்றைக்கி 8 மணி நேரம் சட்டம் இருக்கிற இந்த தருணத்திலேயே 12 மணி நேரம் வேலை வாங்கக்கூடிய கொடுமையை பல நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய கடைகளிலே எல்லா இடங்களும் நடக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், வழக்குகள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியும் தொழிலாளர் துறையும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க தவறி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இப்போ இந்த 8 மணி நேரத்தை அவங்க 12 மணி நேரம், 12 மணி நேரங்கிறதே இந்த சட்ட திருத்தத்தை இல்லை. 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குகிறார்கள் என்று சொல்லுவதே கூட தவறு. 8 மணி நேரத்தை அகற்றுகிறார்கள், அவ்வளோதான். எவ்வளோ நேரம் வேலை நேரம்? 14 மணி நேரம் கூட இருக்கலாம், 15 மணி நேரம் கூட இருக்கலாம். தொழிலாளி விரும்புகிறான் அப்படின்னா 15 மணி நேரம் கூட வேலை வாங்குவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சட்டம் இருக்கிறது. ஆகவே இதை வந்து எந்த காரணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய அடிமைத்தனமும், ஒரு பெரிய உழைப்பு சுரண்டலும், ஒரு பெரிய கசைக்கு பிழிதலும் நடக்கும். இருக்கலாம், இருக்கலாம். அதிகாரிகள் தவறான ஆலோசனை கொடுத்துருக்கலாம், வேறு முதலாளிகள் சங்கத்திலிருந்து அவர்கள் வலியுறுத்தி இருக்கலாம், அதிலேயே சொல்லியிருக்கிறார்கள், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் தமிழ் மக்களுடைய, தமிழக தொழிலாளர்களுடைய நலன்களை மற்றதை கணக்கில் வைத்து கொண்டு முடிவெடுக்கணும், அரசியலாகவும் முடிவெடுக்கணும்.
இல்ல நியாயப்படுத்தி கருத்து சொன்னால் இந்த அரசு கலகல்ல இது நல்லதல்ல போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆளும் தொமுக சங்கம் இந்த சட்ட திருத்தம் தவறானது அவசியமற்றது ஆகவே இதை திரும்ப பெற வேண்டும் என்று ஆளும் தொமுசா சங்கமும் வலியுறுத்தி பேசி இருக்கிறது முதலமைச்சர் முதலமைச்சரிடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் இல்ல இல்ல போராட்டம் நாங்க இப்ப நடத்தினோம் எம்எல்ஏக்களுக்கு அவங்க பில்ல கொடுத்தாங்க எம்எல்ஏக்கள் வெளியே கொடுத்தாங்க அது பேப்பர் எல்லாம் வந்தாச்சு தெரியாத விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது நாங்க 12ஆம் தேதி கொடுத்த உடனே 14ஆம் தேதியே மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம் தகராறுலாம் பண்ணோம் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் பேசினார்கள் எல்லா அரசியல் கட்சி எம்எல்ஏக்களும் இதை ஆட்சேபித்தார்கள் அப்பவே அரசாங்கம் பரிசீலனை பண்ணி முடிவுக்கு வந்திருக்கணும் முடிவுக்கு வரலங்கிறது தான் பாயிண்ட் வணிகர் சங்க பேரமைப்பு அவர்களும் தங்களை முதலாளிகள் என்று கருதி கொண்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பவே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அது வந்து சரி கிடையாது சார் இங்க நீங்க அதிக நேரம் வேலை பார்த்தா அதிக உற்பத்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தப்பான காரியம் எதுவும் கிடையாது வேலை அதிக நேரம் நீங்க பார்க்க 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 உங்களுடைய உற்பத்தி குறையுமே தவிர உங்களுடைய உற்பத்தி திறன் குறையுமே தவிர வேலையினுடைய நேர்த்தி குறையும் உற்பத்தி பண்ணுற பொருளுடைய தரம் குறையுமே தவிர எதுவும் வராது இப்போ நீங்கள் வந்து 12 மணி நேரம்னு வச்சுங்களேன் 12 மணி நேரம்னா 1.5 ஷிஃப்ட்டு ஒரு ஆள் 1.5 ஷிஃப்ட்டு பட்டானா கிட்டத்தட்ட அந்த தொழிற்சாலையில் பாதி தொழிலாளிகள் தேவையில்லாமல் போய்விடுவார்கள் அவங்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் எங்கே வேலை வாய்ப்பு பெறுவோம் ஆகவே இது ரொம்ப ரொம்ப மோசமானது தவறு மிக மிக தவறு அது தவறான விஷயம் என்பது தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் தெரியல இல்லை இல்லை லேபர் கோடை வந்து எல்லாரும் எதிர்த்தோம் திமுக எல்பிஎஃப்பும் எதிர்த்தது ராஜ்யசபையிலையும் எதிர்த்தது வெளியே எதிர்த்தது எல்லோரோடும் சேர்ந்து எதிர்த்தது திமுக கட்சியும் எதிர்த்தது ஸ்டாலின் அவர்கள் மிக ஆவேசமாக அதை சொன்னார்கள் இது மிக மோசமான தொகுப்பு ஆகவே இதை வாபஸ் பெற வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் 2020ஆம் ஆண்டு பேசினார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்